வெல்கம் டு தமிழ் திசை காட்டி. இந்த வீடியோல ஆவின் மில்க் ரெக்ரூட்மெண்ட் 2019 பத்தி தான் பார்க்க போறோம். வேலூர் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட் வேரியஸ் போஸ்டுக்கான வேகன்சிஸ் ஃபில் பண்ண நோட்டிபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. இப்போ என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். டெய்லியும் டெபியூட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு ஒரு வேகன்சியும், டெபியூட்டி மேனேஜர் டிஇ போஸ்ட்டுக்கு ரெண்டு வேகன்சிஸும் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பே ஸ்கேலா 35,900 1,13,500 வரை கொடுக்குறாங்க. லேப் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு வேகன்சி இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பே ஸ்கேலா 20,000 63,600 வரை கொடுக்குறாங்க. எல்விடி டிரைவர் போஸ்ட்டுக்கு 3 வேகன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பே ஸ்கேலா 19,500 62,000 வரை கொடுக்குறாங்க. சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 24 வேகன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பே ஸ்கேலா 17,700 50,000 வரை கொடுக்குறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வேலூர் அல்லது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கும். இப்போ யாரெல்லாம் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். டெபியூட்டி மேனேஜர் டெய்லியும் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண டிகிரியோட ஐடிடி அல்லது என்டிடி முடிச்சிருக்கணும். இல்லைனா பிஜி டிகிரி டெய்லியும் சயின்ஸ் அல்லது டெய்லியில் முடிச்சிருக்கணும். அல்லது பிடெக் ஃபுட் அல்லது டெய்லி டெக்னாலஜி அல்லது ஃபுட் ப்ராசஸிங்கில் முடிச்சிருக்கணும். டெபியூட்டி மேனேஜர் டிஇ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண டிகிரி ட்ரிபிள் இ அல்லது இசிஇ அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும். லேப் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண டிகிரி சயின்ஸில் முடிச்சிருக்கணும். இல்லைனா டிப்ளமோ லேப் டெக்னீஷியன் படிச்சிருக்கணும். டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண 8th முடிச்சிருந்தா போதும். அப்புறம் வேலி டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். குறைஞ்சது 3 லைட் வெஹிக்கிள் டிரைவராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண 12th அல்லது ஐடிஐ முடிச்சிருக்கணும். இப்போ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும்னு பார்க்கலாம். மினிமம் ஏஜ் 18 இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் டெபியூட்டி மேனேஜர் லேப் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஓசி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் ஏஜ் 30 இருக்கணும். எல்பிடி சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் ஏஜ் 35 இருக்கணும். எம்பிசி பிசி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் ஏஜ் 32 இருக்கணும். ஓசி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் ஏஜ் 30 இருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய 10th ஸ்டாண்டர்டை தமிழ் மீடியத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லைனா டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற தமிழ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் இந்த போஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ண 3 பாஸ் ஆகணும். இப்போ இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். www.aavinmilk.com வெப்சைட்டில் போய் இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுத்துருக்குறோம். அதில் போய் டேரெக்டாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அது கூட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸையும் அட்டாச் பண்ணி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற வேலூர் அட்ரஸ்க்கு செப்டம்பர் 20 முன்னாடி அனுப்பி வச்சுருங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணி வைக்கணும்னு பார்க்கலாம். உங்கள் எல்லா சர்டிஃபிகேட்ஸோட செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ், அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ டிடி, செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப், அப்புறம் ஹால் டிக்கெட்டோட 2 காப்பீஸ். ஹால் டிக்கெட்டை ஆவின் மில்க் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் செல்ஃப் அட்ரஸ்ட் போஸ்ட் கார்டு, அப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட சென்ட் பண்ணி வைக்கணும். அப்ளிகேஷன் ஃபீ என்னென்னு பார்க்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண ஓசி எம்பிசி பிசி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 250 எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 100 பே பண்ணணும். ஆஃப்லைனில் மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபீயை பே பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபீக்கான டிடியை த ஜென்ரல் மேனேஜர் விழுப்புரம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட் விழுப்புரம்ங்கிற நேமுக்கு எடுக்கணும். வேறு எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஃபீ நான் ரீஃபண்டபிள். இப்போ செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு தகுதியானவங்களை ரிட்டன் டெஸ்ட் அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் டெஸ்ட் 85 மார்க்குக்கும் ஓரல் டெஸ்ட் 15 மார்க்குக்கும் மொத்தம் இந்த எக்ஸாம் 100 மார்க்குக்கு நடக்கும். இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னா குறைஞ்சது 40% மார்க் செக்யூர் பண்ணணும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் ஃபில் பண்ணி வைக்கிற ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய நேம் அட்ரஸை ஃபில் பண்ணி உங்கள் சைனை போட்டு உங்களுடைய ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணி அனுப்பி வைக்கணும். அதில் ரோல் நம்பர் காலம் இருக்கும், அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம். மேனேஜ்மெண்ட் உங்களுக்கான ரோல் நம்பரை ஃபில் பண்ணி உங்கள் ரிட்டன் டெஸ்ட்டோட டேட் டைம் வென்யூ எல்லா டீட்டெயில்ஸையும் மென்ஷன் பண்ணி உங்கள் ஹால் டிக்கெட்டை உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்பாங்க. ஹால் டிக்கெட் இல்லாமல் ரிட்டன் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாது.
ரிட்டன் டெஸ்ட் காலையில 10 மணிக்கும் மதியம் 2:30க்கும் கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்க ஆன்சர்ஸ் ப்ளூ அல்லது பிளாக் பென்னால ஃபில் பண்ணணும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குவஸ்டின் புக் லெட்டர் ரிட்டர்ன் பண்ணிடணும். அப்புறம் உங்க எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியில வர முடியாது. உங்களுடைய குவஸ்டின் புக்லெட்ல உங்க ரோல் நம்பரை மட்டும் தான் மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய நேம் அப்புறம் ஆன்சர்ஸ் எதையுமே மார்க் பண்ணக்கூடாது. இந்த ரெக்ரூட்மெண்ட்க்கான எல்லா லிங்க்ஸையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கிறோம், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.